நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்கான காரணம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஏற்கனவே 2018 ஆண்டு வவுனியா மாவட்டத்தில் நடைபெற்ற பிரதேச சபை தேர்தலில் நாங்கள் சுயேட்சை குழுவாக மலையக மக்கள் சார்பாக வடகிழக்கு வாழ் தமிழ் மக்கள் என்ற ஒரு ஒன்றியத்தின் சார்பாக நாங்கள் தனித்து வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையில் மாத்திரம் போட்டியிட்டிருந்தோம். அந்த போட்டியிட்ட அந்த வேளையில் எமது மக்கள் ஏக பிரதிநிதிகளாக எமக்கு 2 ஆசனங்களை வழங்கியிருந்தார்கள். அந்த ஆசனங்களே வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைப்பதற்கு வலுவான ஒரு ஊந்து சக்தியாக இருந்தது. அதே நேரத்தில் இரு பக்கங்களிலும் சரிசமமான பலம் இருந்த சந்தர்ப்பத்தில் எமது 2 உறுப்பினர்கள் மூலமாகவே நாங்கள் கூட்டமைப்புடன் ஒரு ஒப்பந்த அடிப்படையில், ஏனென்றால் நாங்கள் தமிழினம், தமிழ் தேசியத்தை காப்பதற்கு எமது இளைஞர்களும் பல போராட்டங்களை செய்திருக்கின்றார்கள். எல்லா வகையிலும் எமது சமூகம் இந்த தமிழ் தேசியத்திற்கு சேவையாற்றிருக்கின்ற வகையில் எல்லா சபையும் கிட்டத்தட்ட 7 சபைகள் பவுனியா மாவட்டத்தில் பேரினவாத கட்சிகளுக்கு சென்று கொண்டிருந்த வேளையில் நாங்கள் அப்படி இந்த தமிழ் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையானது வவுனியா பிரதேசத்திலேயே ஒரு பெரிய பிரதேச சபையாகும். அந்த பிரதேச சபையும் நாங்கள் தாரை வார்த்தை இன்னொரு சமூகத்திற்கு கொடுத்தால் அது எமக்கு இன்னும் இழிவு சொல் ஏற்படும் என்ற காரணத்திற்காக நாங்கள் கூட்டமைப்புடன் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த சபையை நாங்கள் அவர்களுக்கு தவிசாளர் பதவியை அமைப்பதற்கு நாங்கள் ஆதரவு அளித்திருந்தோம். ஆனால் இப்போது தற்போது அதில் கூறப்பட்டிருந்த அதில் ஒப்பந்த அடிப்படையில் தான் நாங்கள் அந்த சபையை அமைத்திருந்தோம். அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்டிருந்த உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல் வவுனியா மாவட்டம் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் பதவி வவுனியா தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடகிழக்கு வாழ் தமிழ் மக்கள் ஒன்றியத்தின் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் கணக்க விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தால் நான் உங்களுக்கு அந்த சபையின் தவிசாளர் சம்பந்தமான ஒரு அந்த விடயங்களை மாத்திரம் உங்களுக்கு அறியதெல்லாம் என்று நினைக்கிறேன். அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளான இலங்கை தமிழரசு கட்சி, தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ, தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் புளோட் ஆகியவற்றின் சார்பில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகின்றது. மேற்படி சபையின் பதவி காலத்தில் தவிசாளர் பதவியானது முதல் 3 வருடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் முதல் 3 வருடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் இறுதி 1 வருடம் வடகிழக்கு வாழ் தமிழ் மக்கள் ஒன்றியத்திற்கும் வழங்குவதென இத்தால் தீர்மானிக்கப்படுகின்றது. இந்த தாளில் பாருங்கள், மதிப்புரிய கௌரவ செல்வ மடக்கலநாதன் அவர்கள் கையொப்பமிட்டிருக்கிறார். அடுத்ததாக கௌரவ தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாக கானா சந்திரகுலசிங்கம் அவர்கள் வவுனியா மாவட்ட தலைவர் அவர்கள் சார்பில், அடுத்ததாக கௌரவ மதிப்புரிய பானா சத்தியலிங்கம் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சி வவுனியா மாவட்ட தலைவர் அவர்கள் ஒப்பமிட்டிருக்கிறார். அடுத்ததாக எமது வடகிழக்கு தமிழ் மக்கள் ஒன்றியத்தின் கௌரவ எம்பி நடராஜ் அவர்களும் இதற்கு கையொப்பமிட்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கின்றது என்றால், இந்த 3 வருடம் முடிவடைந்த பின்பு தற்போது 4வது வருடமும் தங்களுக்குள்ளேயே இந்த பிரதேச சபை தலைவர் பதவியை இவர்கள் பயந்திருக்கிறார்கள். உண்மையிலே நாங்கள் இவர்களிடம் கேட்கப் போவது என்னவென்றால், நீங்கள் இந்த மாற்று சமூகங்களையும் ஒன்றிணைத்து செயற்பட வேண்டும் என்று கூறுகிறேன். நாங்களும் ஒரு தமிழ் சமூகம், நாங்கள் மலையக மக்களாக யாழ் தமிழர்கள், வன்னி தமிழர்கள், மலையக தமிழர்கள் என்று நாங்கள் இங்கு சகலரும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எம்ஐ மற்றும் ஏன் இப்படி பழிவாங்கின்றோம் என்பதுதான் நாம் இங்கே கேட்க வேண்டிய உங்களுக்கான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் இத்தனை வருடங்களாக இங்கு நடைபெற்ற சகல போராட்டங்கள் சகல இதுகளிலும் கலந்து கொண்ட ஒரு சமூகம் என்ற சார்பில் எங்களுக்கு உரிமை இருக்கிறது. நீங்கள் இந்த சாதாரண ஒரு பிரதேச சபை தலைவர் பதவியை கூட இந்த மலையக மக்களுக்கு வழங்க மறுக்கும் நீங்கள் எப்படி எங்களை இணைத்துக்கொண்டு இந்த சமூகத்தின் பிரச்சனை பாருங்கள். இன்று இராணுவ வீதி தடைகள் நிரந்தரமாக்கப்பட்டுள்ளது, அதை விட காணிகள், தமிழர்களின் காணிகள் பறிப்போகின்றது. இதெல்லாம் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இருக்கிற சில உறுப்பினர்களின் கையாலாகாத போக்கு என்று தான் நான் கூற வேண்டும். அவர்கள் சரியான சமூகங்களை சரியாக இணைத்து செயற்படாத காரணத்தில் இந்த சமூகங்கள் சிதறடிக்கப்படுகின்ற காரணத்தினால் தான் மாற்றினத்தவர்களுக்கு வந்து கால் ஊன்ற வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. இதை எப்பொழுது நீங்கள் சரி செய்யப் போகின்றீர்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே உங்களிடம் தயவாக கேட்டுக்கொள்கின்றது, இனிவரும் காலங்களில் மலைய மக்களை ஏமாற்றாமல் அவர்களுக்கு உரிய சரியான அரசியல் உரிமைகளை கொடுக்க வேண்டும் என நீங்கள் இந்த பிரதேச சபை தலைவர் பதவியை கொடுக்க முடியாதால் நான் நினைக்கவில்லை. அடுத்ததாக நீங்கள் பாராளுமன்றத்திற்கோ இல்லாட்டியோ ஒரு மாகாண சபைக்கு எமது உறுப்பினர்களுக்கு நீங்கள் எமது சமூகத்திற்காக ஒரு உறுப்பினரை வழங்குவீர்கள் என்று எங்களுக்கு கட்டாயமாக அனுப்பி, ஆகவே உங்களுடன் இணைந்து செயற்படுவது என்பது ஒரு கேள்விக்குறியான செயலாக தான் இருக்கின்றது. ஆகவே இனியாவது நீங்கள் இந்த சமூகங்களை ஒன்றிணைத்து செயற்பட்டு இந்த இராணுவ சோதனை சாவடிகள், இந்த காணி அபகரிப்பு இவற்றை மீள்வதற்கு ஒற்றுமையுடன் தமிழ் தேசிய உணர்வோடு செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.
தமிழீழ விடுதலை கழகத்தின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் மடக்கலநாதன் அவர்கள், வினோ நோதாரலிங்கம் அவர்கள், வைத்திய கலாநிதி சத்தியலிங்கம் அவர்கள், மோகன் அவர்களை இவர்கள் மூவரையும் வைத்து தமிழீழ விடுதலை கழகத்தின் காரியாலயத்தில் ஒரு பேச்சுவார்த்தையை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு அநியாயம் நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள் என்று. ஆனால் அவர்கள் அதற்கு எல்லாவும் கூட எங்களுக்கு விட்டுக் கொடுப்பதற்கு அவர்கள் மூன்று கட்சிகளும் இணங்கவில்லை. ஆகவே அவர்கள் அதில் ஒன்று கூறப்பட்டிருந்த ஒரு முறையாம் மதிப்புரிய செல்வம் மடக்கல்நாதன் அவர்களும் மோகன் அவர்களும் இனி இங்கு வவுனியாவில் யாரும் மலையகம் என்று கூறக்கூடாது என்று அவர் ஒரு கடும் தொனியில் கூறியிருந்தார். உண்மையாகவே நாங்கள் அவர்களை நான் கேட்க விரும்புவதென்றால், நீங்கள் யார் இந்த ஒவ்வொரு சமூகத்தை தடை செய்வதற்கு நீங்கள் யார்? எப்படி நீங்கள் ஒரு சமூகத்தை தனது ஒரு சமூகத்தை வெளிப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய உணர்வு. அவன் தனது சமூகத்தில் பற்றில்லாதவன் கட்டாயமாக தமிழில் பற்றிருக்காது. நாங்கள் சமூகத்தில் பற்று வைத்துள்ளோம். ஆகவே நாங்கள் தமிழ் தேசியத்தில் உறுதியாக இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் இனிமேல் படியான எமது மக்களை மலையகம் என்று கூறக்கூடாது என்பதை நீங்கள் தயவு செய்து நிறுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு தேர்தல் காலங்கள் வருகின்ற போது மட்டும் எமது மலையக மக்கள் சார்பாக ஒரு ஆசனம் ஒதுக்கின்றோம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் நாங்கள் எமது சமூகத்தை நாங்களாக கூறும்போது நீங்கள் அதை எப்படி நீங்கள் கூறுகிறீர்கள்? கடும் தொனியில் கூறுகின்றீர்கள். ஆகவே இவர்கள் செய்தது ஒரு கபாடமான செயல் என்பது தான் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். இல்லை, அறிய கிடைத்திருந்தது. அதன் பின்பு அது திரும்ப தற்காலிகமாக மறுபடியும் அவரால் அதற்கு தான் விலகவில்லை என்று திரும்ப கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. நாங்கள் அந்த அப்பொழுதும் நாங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை டாக்டர் சத்தியலிங்கம் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு அது இப்பொழுது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது, பிறகு பார்ப்போம் என்று கூறியபடியால் நாங்கள் அதை சிறு காலதாமதம் எடுத்துக்கொண்டிருந்தோம்.